சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவர் பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவர் லிவ் சயின்ஸ் அண்ட் காஃபி, மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அருமையான ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. ஸ்வீதா, எஸ், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா எதுக்கு பாட்டு பாட போறேன்? இதை நீ என்கிட்ட கேட்க கூடாது, மேம் கிட்ட கேட்கணும். மேம், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா ஓகே மேம், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் பாடுறேன். என்னுள்ளே ஏதோ ஏங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம். ஆனந்தம் மட்டும் இல்லை, பேரானந்தம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பேரானந்தம். அண்ட் அவங்களுக்கு முன்னாடி இந்த பாட்டை நான் பாடிட்டேன் அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப பேரானந்தம். எஸ், ஏழு சுரங்களுக்குள் அத்தனை பாடல், இவங்க குரலுக்காக எப்போதுமே இருக்கும் தேடல். இந்த மல்லிகை பாடும்போது மயங்காத மன்னர்களே கிடையாது. தரமாக தமிழில் பாடுறவங்க, தெளிவாக தெலுங்கில் பாடுறவங்க, மலைக்க வைக்கிற அளவுக்கு மலையாளத்தில் பாடுறவங்க, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மட்டும் இல்லாமல் 19 மொழிகளில் பாடினவங்க. அதாவது இவங்க பாடினா எல்லாத்துமே வேறு லெவலில் இருக்குமா? அது பஜனாக இருக்கட்டும், கசலாக இருக்கட்டும், கர்நாடக இசையாகட்டும், இந்துஸ்தானியாக இருக்கட்டும், தும்ரியாக இருக்கட்டும், பக்தி பாடலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க வேறு லெவல். எஸ் சார், கரெக்டாக சொன்னேன். இவங்க வாங்காத விருதுகளே கிடையாது, இசைத்துறையில் இவங்க மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு தான் சொல்லணும். லெட்ஸ் வெல்கம் கலைமாமணி திருமதி வாணி ஜெயராம் அவர்கள். மேம் வணக்கம். 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 வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் என்ன அழைச்சி இந்த பேட்டி எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா அந்த பாடல் நான் உங்க முன்னாடியே பாடிட்டேன். ஐ எம் வெரி சாரி. அழகா பாடினீங்க. அடியே மேம், வாவ், அசர் ஒரு அவார்டே வாங்கின மாதிரி எனக்கு இருந்தது. அண்ட் மேம், உங்களுடைய பாடல்கள் நாங்கள் அவ்வளோ கேட்டிருக்கோம். இந்த தலைமுறையும் உங்களுடைய பாடல்களுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் 8வது குழந்தையாக பிறந்து அதுக்கப்புறம் பேரே வைக்காத குழந்தையாக வளர்ந்து பிற்காலங்களில் உலகமே பேர் சொல்கிற ஒருவராக மாறியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய குழந்தை பருவ அனுபவம் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். நான் ஒரு சங்கீத சூழலில் இருக்கிற ஒரு வீட்டில் பிறந்தேன். என்னோட அம்மா வந்து நல்ல பாடகி, அவங்க வந்து ரங்கராமானுஜ ஐயங்கார் அவர்களிடம் முறையாக கர்நாடக சங்கீதம் பயின்றவர். நாங்கள் மொத்தம் 3 சகோதரர்கள், 6 சகோதரிகள். நான் 8வது, 5 ஆர்டரில் வந்து 8வது குழந்தை. அது 3 வயசுலேயே வந்து எல்லா ராகங்களையும் கண்டுபிடிச்சி எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு என்னோட மூத்த சகோதரிகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்த பாட்டுவாதியார் வந்து இந்த குழந்தை ரொம்ப ஸ்பெஷல் சைல்டு, அதனால் நானே கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு 5 வயசுலேயே எனக்கு சரளி வரிசை அதெல்லாம் கற்றுக் கொடுக்காமல் டைரெக்டாக அது முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை பாடுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான ராகங்களில் அவர் சொல்லி கொடுத்தார். 1 கிளாஸ்லேயே அதெல்லாம் கற்றுண்டு நான் பாடியிருக்கேன். அந்த சூழலில் வளர்ந்ததால் அப்படியே பேர் வைக்கிறது சொன்னீங்க. எனக்கு பேர் வைக்கிற 11வது நாள் அன்னைக்கு நான் பிறந்து என்னோட தாயாருக்கு ஜுரம் வந்துடுத்து, அதனால் அந்த விழா நடத்த முடியல. அம்மா வந்து கவலைப்பட்டாங்களாம். அப்பா வந்து என்னோடய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த நான் பிறந்தது வேலூரில், அங்கே ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டால் இந்த குழந்தைய பற்றி கவலையே படாதீங்க, இது போன ஜென்மத்தில் பழனி ஆண்டவருக்கு நிறைய தேன் அபிஷேகம் பண்ணியிருக்கு, அருமையான குரல் படித்து பெரிய பாடகியாக வருவாள், கலைவாணின்னு பேர் வையுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாராம். ஸோ அதனால எனக்கு கலைவாணின்னு பேர் வச்சாங்க. வீட்டில் வாணின்னு கூப்பிடுவாங்க, அதனால திருமணம் முடிந்து வாணி ஜெயராமான்னு. சூப்பர் மேம். மேம், கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டீங்க, பேங்க்லேயே ஒர்க் பண்ணீங்க, திரைப்பட பாடகியாக வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சா மேம்? அண்ட் அதே மாதிரி இந்தியில் வந்து உங்களோட முதல் வாய்ப்பு எப்படி மேம் அமைஞ்சுது? சிறு வயது முதல் நான் வந்து கர்நாடக இசை பயின்று ஆல் இண்டியா ரேடியோலெல்லாம் 8-10 வயசுலேருந்தே பாடிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் படிப்பு, பள்ளிக்கூடம் முடிஞ்சு கல்லூரி சென்னை மயிலாப்பூர் லேடி சிவசுவாமியார் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் படித்தேன். அப்புறம் காலேஜ் குவீன் மெரிஸ் காலேஜில் படித்தேன். கல்லூரி படிப்பு முடிஞ்சு ஒரு வங்கியில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே ஒரு 3.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். திருமணம் முடிஞ்சு நான் பாம்பே சென்றேன். அப்போ பாம்பே, இப்போ மும்பை. என் கணவர் அங்கே வேலையாக இருந்தார். அந்த டைமில் ஹிந்துஸ்தானி நீ கற்றுக்கலாமே, வாய்ஸ் நல்ல ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் ஹான் சாப் கிட்ட வந்து எனக்கு ஹிந்துஸ்தானி பயிற்சி கொடுத்தார். அவர் நல்ல ரொம்ப அற்புதமான ஒரு டீச்சர், அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். காலையில் 10 மணிக்கு வந்தார்னா
ஈவினிங் 6 o'clock வரைக்கும் எனக்கு பாட்டு சொல்லி கொடுப்பார். அதனால் அவர் சொல்லி நீ பேங்க் வேலையை விட்டுடணும், இதுலேயே ஃபுல் டைம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அப்படி பண்ணியானா நீ நல்ல பாடகையாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேங்க் வேலை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 17-18 hours தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய உஸ்தாத் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வசந்த் தேசாய்ஜி, உங்களுக்கு கூட கேள்விப்பட்டிருவீங்க, ஜனக் ஜனக் பால் பஜி அதெல்லாம் கூஞ்சி விட்டி ஷனாய் எல்லாம் பண்ணியிருக்கார், தோ ஆங்கே பாராகாத்தெல்லாம். அவர் கிட்ட என்னை பற்றி சொன்னாராம், ஒரு சவுத் இண்டியன் கேர்ள் வந்து என்கிட்ட பாட்டு கற்றுக்கிறா, நல்ல வாய்ஸு, பயங்கர கிராஸ்பிங், நீங்கள் பாட்டு கேட்கணும் அவங்க. அவர் கூப்பிட்டு அமிச்சார், அங்கே போய் நான் பாடி காமிச்சேன். அவர் மறுநாளே ஒரு மராட்டி பிளேக்கு எனக்கு ரெக்கார்டிங் கொடுத்தார். அது முடிஞ்சு அந்த டைமில் ஆனந்த் ரிலீஸ் ஆகிட்டு குட்டி பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஜெயா பாதுடி, இப்போ ஜெயா பச்சன், ஜெயா பாதுடி அவங்க தான் ஹீரோயின். அவங்களுக்காக நான் 3 பாட்டையும் வாணியே பாடட்டும்னு சொல்லி ரிஷிகேஷ் முகர்ஜி த கிரேட் டைரக்டர் அவரும் டிசைட் பண்ணார். ஸோ குல்சார் சார் எழுதின பாட்டுகள் நான் மெமரிஸ். எங்கள் அம்மா கூட என்ன வந்து பேங்க் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் போயின்னு தான் இன்றைக்கி உங்களை நான் பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மேம், தமிழில் நீங்கள் பாடின முதல் பாடல் வந்து அந்த படம் வந்து ரிலீஸே ஆகலை அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் தீர்க்க சுமங்கலி அந்த திரைப்படத்தில் நீங்கள் பாடின பாட்டு மல்லிகை என் மன்னன் மயங்கும் மயிலாப்பூர்லேருந்து மலேசியா வரைக்கும் மிகப்பெரிய ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வரைக்கும் எல்லாருடைய ஒரு ஃபேவரட் சாங். ஸோ அந்த பாடல் உருவான விதம் பற்றி சொல்லுங்கள், அந்த பாடல் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அதை பற்றி சொல்லுங்கள். தமிழில் இப்போ பாம்பேயில் தொடங்கி என்னோடய திரை இசை பயணம் வந்து அங்கே எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும் நான் பணியாற்றினேன். அப்போது பாம்பேயில் நான் பாடின ஹிந்தி பாடல்களெல்லாம் தொகுத்து சென்னையில் நிகழ்ச்சி வழங்கிறதுக்கு 2 நாள் மியூசிக் அகாடமியில் ஹாலில் வந்தேன். அப்போது வந்து முதல் நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கச்சே ஹாலில் வந்து திரு எஸ் எம் சுப்பையா நாயுடு வந்து என்னை கூப்பிட்டார். அதுதான் நான் பாடின முதல் தமிழ் படம், தாயும் சேயுங்கிற படம். எஸ் எம் சுப்பையா நாயுடு சார் இசையமைச்சார், ஆனால் அந்த படம் வெளியில் வரல. மறுநாள் வந்து ப்ரோக்ராம்க்கு ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கு. அப்போது கிரேட் சலீல் சௌத்ரி சார்கிட்ட என் அழைப்பு வந்தது மலையாள படத்தில் பாடுறதுக்கு. ஸோ முதல் மலையாள படம் வந்து ஸ்வப்னம், அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு. அது வந்து January 31st and February 1st இந்த 2 நாள்லேயும் 2 recording நடந்தது. அது முடிச்சுட்டு 73ல் 73 April எம்எஸ்வி சார் எனக்கு வந்து மல்லிகை கொடுத்தார். மல்லிகையின் மன்னன் தான் நான் எம்எஸ்வி சார் இசையமைப்பில் பாடின முதல் பாட்டு. ஸோ அது சூப்பர் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து தமிழில், மலையாளத்தில், கன்னடத்தில், தெலுங்கில் எல்லாத்துலேயும் நிறைய பாடல்கள் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. கண்டிப்பாக மேம், அதாவது கண்ணை திறந்துட்டு பார்க்கும்போது எங்களுக்கு முத்துராமன் சாரும் கேஆர் விஜய் மேமும் தெரிவாங்க, ஆனால் கண்ணை மூடிட்டா நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரிவிங்க அந்த பாடல் கேட்கும்போது. இப்போ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஆசை அந்த பாடலை எங்கள் நிகழ்ச்சியில் எங்களுக்காக மேம். மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ, என் நேரமும் உன்னாசை போல் பெண் பாவை நான் பூச்சூடி கொள்ளவோ, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. சூப்பர் மேம், எக்ஸலண்ட். அண்ட் அந்த டவுட் நான் கேட்டே ஆகணும், எப்படி அந்த குரல் வந்து அப்படியே இருக்குது உங்களுக்கு? அது வந்து நம்ம கையில் இல்லை, அது ஒரு கடவுள் கொடுத்த வரம் தான் சொல்லணும். எல்லாருமே கேட்பாங்க, பாட்டு கேட்குறவங்க இப்போ குரல் அப்படியே இருக்கே, அதே ஸ்ருதியில் பாடுறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு கடவுள் கொடுத்த அனுகிரகம் தான் சொல்லணும். ரியலி காட் இஸ் கிரேட். அண்ட் மேம், அபூர்வ ராகங்கள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்காக நீங்கள் தேசிய விருதும் வாங்கியிருந்தீங்க. அண்ட் அந்த திரைப்படத்தில் வர பாடல்கள் அதோட நினைவுகள் பற்றி சொல்லுங்கள் மேடம்.
அபூர்வ ராகங்கள், பாலச்சந்தர் சார் இயக்கிய படம், எம்எஸ்வி சார் ரொம்ப அற்புதமாக இசையமைச்சு, கண்ணதாசன் சார் வரிகள் தெரியும் உங்களுக்கு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஏழு ஸ்வரங்களுக்குள். அது 9 மணிக்கு போனேன் ஸ்டூடியோவுக்கு, ஏவிஎம் ஆர்ஆருக்கு, 10:30க்கெல்லாம் ரெக்கார்டிங் முடிஞ்சிடுச்சு, நிறைய டேக்கெல்லாம் எடுக்கலை. அப்புறம் எம்எஸ்வி சார் சொன்னார், ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்கம்மா, இந்த பாடலுக்கு உங்களுக்கு விருது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது பளிச்சுது. எனக்கு முதல் தேசிய விருது அபூர்வராங்கள் பாடியில் ஏழு ஸ்வரங்கள். அதில் பாடின இன்னொரு பாட்டு கேள்வியின் நாயகனே, அது கூட ரொம்ப பாப்புலர். குறிப்பாக நாங்கள் வந்து திரையில் பார்க்கும்போது அந்த ஹீரோயின்ஸே எங்களுக்கு வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்கும், அது ஒரு தனி மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் எப்படி அமைச்சிக்கிறீங்க? அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கு நான் குரல் கொடுக்கும்போது அவங்களே எனக்கு பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு ஹீரோயின் யாரு மேம்? அப்படி இல்லை, அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே நான் பாடியிருக்கேன். இப்போ விஜய் அம்மா தொடங்கி எல்லாம், ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா, சுஜாதா, ஸ்ரீவித்யா, எல்லாருக்கும் பாடியிருக்கேன் நான். எல்லாரும் எல்லாம் அற்புதமான ஆர்டிஸ்ட், அதனால அவங்க பாடச்சே உங்களுக்கு அப்படி பொருந்துற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஓகே, அண்ட் வாணி ஜெயராம் மேம் அப்படின்னு சொன்னால் நிறைய பாடல்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோசாப்பூ ரவிகைக்காரி அந்த படத்தில் என்னுள்ளே ஏனோ அந்த பாட்டு வந்து மேம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூட அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த கேரக்டர் வந்து ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணி பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் குரலை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பீங்க, அந்த பாடலை பற்றி சொல்லுங்கள் மேம். ஆமாம், இளையராஜா சார் மியூசிக் போட்ட படம் அது, என்னுள்ளில் எங்கோ ரொம்ப பாப்புலரான பாட்டு. எஸ் மேம், மறக்கவே முடியாத ஒரு பாடல் அது. அந்த பாடல்ல இருந்து எங்களுக்காக இரு வரிகள். என்னுள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனந்தம் என்னுள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் மாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம் என்னுள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் கேட்கிறது. சூப்பர் மேம். அண்ட் மேம், இசையமைப்பாளர் வசந்த் தேசாய் உங்களோட குரு, உங்களோட வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம். உங்களோட வளர்ச்சிக்கு அவர் முக்கியமான பங்காக இருந்திருக்காரு, அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க மேம். அவரை பத்தி நான் முக்கியமா குறிப்பிட விரும்புறேன். எனக்கு வந்து அவர் ஒரு முதல் பாடல் கொடுத்த ஒரு பெரிய இசையமைப்பாளர் மட்டுமல்ல, எனக்கு ஒரு தகப்பனார் மாதிரி இந்த இசைத்துறையில், சினிமா துறையில் எப்படி நடந்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசி பழகணும் எல்லாம் சொல்லி கொடுத்து, அவர் நிறைய அவர் ரொம்ப கொள்கை பிடிப்பாளர். அதில் நிறைய கொள்கைகள், கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, நல்ல உழைங்க, நிறைய சம்பாதிங்க, தவறாமல் வரி செலுத்துங்க, நிம்மதியாக தூங்குங்க. ஸோ அது வந்து நான் இன்னி வரைக்கும் வாட்லெட்டில் என்ன சம்பாதியமோ அது வரி தவறாமல் கட்டிகிட்ருக்கேன். இப்போ ரொம்ப பெரிய ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது ரொம்ப நல்ல அறிவுரைகள்லாம் சொல்லி. அவர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ரொம்ப தேசபக்தியாக இருக்கும், எனக்கும் சின்ன வயசுலேருந்தே தேசபக்தி அதிகம், அதனால் ஆல் ஓவர் மகாராஷ்டிரா பள்ளி குழந்தைகளுக்கு வந்து தேசபக்தி பாடல்கள் சொல்லி கொடுக்க என்னை கூட்டிகிட்டு போனார். மராட்டியில் வந்து ஆல் ஓவர் அத்தனை ஊர்லேயும் நான் வந்து போய் அவரோட போய் நான் பாடல்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் சிவாஜி மகாராஜ் அவருக்கு வந்து 300வது ஆண்டு விழா நடக்கச்சே ராய்கட்டில் என்னை கூட்டின்னு போய் அங்கே பாட வச்சார். ஆனால் அவர் வந்து எனக்கு ஒரு தகப்பனார் மாதிரி ரொம்ப, அது அவர்கிட்ட முதல் ஆரம்பித்தது வந்து நான் செஞ்ச பாக்கியம் அது. அண்ட் மேம், அதே மாதிரி உங்களுடைய சக காலத்தில் பாடின பாடகிகள் அப்படின்னு சொன்னால் ஜானகி அம்மா சொல்லலாம், சுசிலா அம்மா சொல்லலாம், சித்ரா அம்மா சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். இவங்க எல்லாருக்கூடையும் உங்களுக்குள்ள அந்த நட்பு வட்டாரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் இதில் உங்களுடைய ஃபேவரட் சிங்கர் யாருன்னு சொல்லுங்கள். நட்பு, நல்ல நட்பு இருக்குது சுசிலா அம்மாவோடையும் ஜானகி அம்மாவோடையும் நல்ல பழகும். அதுக்கு முன்னால் பீலீலா அம்மாவும் பழக்கம்தான்.
எல்லாரோடையும் பழகும், சித்ராவோடையும் பழக்கம். பட் ஃபேவரட் சிங்கர் நாங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா யாரையும் நான் மனசு புண்படுத்தக்கூடாது. எல்லாரும் என்னோட ஃபேவரட் சிங்கர்ஸ் தான். சூப்பர். அண்ட் மேம், குறிப்பாக பாட்டு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எனர்ஜி வரும்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டு கேட்கும்போது எல்லாருக்கும் நாக்கு ஊறும் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் பாடிய அந்த பாடல், நித்த நித்த நெல்லுச்சோறு நெய்மனக்கும் கத்திரிக்கா, மறக்கவே முடியாது மேம் அந்த பாட்டை. அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு சொல்லுங்க. மீன் குழம்பிய பார்க்காத ஒரு ஆள் அதை பற்றி பாடின ஆள். மேம் நீங்கள் சாப்பிட்டதே இல்லையா மீன் குழம்பு? நான் சுத்த சைவம், நான் மீன் முட்டை கூட சாப்பிட மாட்டேன். நான் எங்க மீன் குழம்பு பார்த்துருக்கேன். ஆனா நீங்க அதை பாடும்போது ரொம்ப மீன் குழம்பு ரசிக்கிறவங்க பாடுனா எல்லாருமே சொல்லுவாங்க அப்படியே நாக்குல எச்சி ஊறுது. நினைக்கே இல்லை. இப்போ நல்ல டிப்பிக்கல் ஃபோக் சாங், ரொம்ப அழகா போட்டிருந்தாரு. எஸ் அண்ட் அந்த பாடல் ஒரு வரி எங்களுக்காக. நித்த நித்த நெல்லுச்சோறு நெய்மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வெச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நெனப்பு வந்து மயக்குதையா. நித்த நித்த நெல்லுச்சோறு நெய்மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வெச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நெனப்பு வந்து மயக்குதையா. அண்ட் மேம், 19 மொழிகளில் வந்து நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ இதில் நிறைய மொழிகள் தெரியாமே இருக்கும். இதில் அர்த்தங்கள் எப்படி மேம் அதை கண்டுபிடிச்சி, எப்படி மேம் அந்த எமோஷனை வந்து நீங்கள் சாங்கில் வந்து டெலிவர் பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் நம்ம பாடுற பாட்டு அவங்க வந்து ஃபுல்லாக இது எந்த சிச்சுவேஷனில் இந்த பாடல் வருது, இதில் எந்த இடத்துல எப்படி ஃபீலிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு தான் பாடுவேன். அதே மாதிரி நான் பாடின முதல் பெங்காலி பாட்டும் சூப்பர், தமிழ் பாட்டும் சூப்பர் ஹிட்டு, மலையாள பாட்டும் சூப்பர் ஹிட், கன்னடத்தில் கெசரின கமலான் அதுவும் சூப்பர் ஹிட். ஒரு ஒரு லாங்குவேஜ்லேயும் நிறைய, ஹிந்தியில் தொடங்கி ஹிந்தி, குஜராத்தி, மார்வாரி, ஹரியான்வி, போஜ்பூரி, பெங்காலி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், காஷ்மீரி, உருது, துளு, கொங்கணி, அது மாதிரி நிறைய பாஷையில் பாடியிருக்கு. இந்த மொழிகள் இது அதோட பேர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம், நீங்களும் எங்களுக்காக அருமையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு வந்தாலே நாங்கள் ஒரு சில செக்மெண்ட்லாம் வச்சுருக்கோம். மேம் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில புகைப்படங்கள் உங்களுக்கு காமிப்போம். அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறவங்க கூட நீங்கள் அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். அண்ட் அவங்கக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, உங்களுக்கான முதல் புகைப்படம் இதோ. அடடா, எங்களுடைய இசை ஞானி இளையராஜா சார். இளையராஜா சார், ஆமாம், அவர் வந்து ரொம்ப மிகச்சிறந்த உழைப்பாளி, நல்ல ஒரு அபாரமான கற்பனை வளம் உள்ள இசையமைப்பாளர், ஏராளமான ஹிட்ஸ் கொடுத்துருக்கார் நம்மளுக்கு. எம்எஸ்வி சார், சங்கர் கணேஷ் சார் அளவுக்கு அவர்கிட்ட பாடலை என்னாலும், பட் அவருக்கு பாடின நிறைய பாடல்கள் ஹிட் ஆயிருக்கு. நான் பாடின பாடல்கள் கவிதை கேளுங்கள், நானே நானா, என்னுள்ளில் லிங்கோ, நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பாடல்கள் ஹிட்டாக இருக்குது. அருமையாக கார்த்தல வந்தார்னா இரவு வரைக்கும் அப்படி ஒரு உழைச்சி இவ்வளோ பாட்டு போட்டிருக்கார், அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நெக்ஸ்ட் ஃபோட்டோ, அடடா, எங்களுடைய ஆஸ்கர் நாயகன் இசை புயல் ஏஆர் ரஹ்மான். ரஹ்மான் சார்கிட்ட நான் ரொம்ப குறைச்சில தான் பாடியிருக்கேன். ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அவங்க அப்பா வந்து ஆர்கே சேகர்னுட்டு நல்ல இசையமைப்பாளர், அவர் இப்போ இசையமைச்சு நான் மலையாள படத்துலலாம் பாடியிருக்கேன். அந்த பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட், ஆஷாட மாதம் யுத்த பூமிங்கிற படத்தில். ஆஷாட மாதம் ஆத்மாவில் மோகம், அனுராக மதுரமாம் அந்தரீக்ஷம், விதுரையாம் ராதே போல் எண்ணிக்கெண்ணிட்டும், விலவிக்கான் மாத்திரமான யோகம், ஆஷாட மாசம் ஆத்மாவில் மோகம், அனுராக மதுரமாம் அந்தரீக்ஷம். இந்த பாட்டு ரஹ்மான் சாரோட அப்பா இசையமைச்ச பாட்டு, இப்போ இன்னி வரைக்கும்
இந்த பாட்டு இல்லாத ப்ரோக்ராம் நிகழ்ச்சியே கிடையாது. ரொம்ப சூப்பர் ஹிட்டுன்னா அவ்வளோ பெரிய ஹிட்டு. ரஹ்மான் சார் வந்து திலீப்பா சின்ன குழந்தையிலேருந்தே தெரியும். அவரே சொல்லியிருக்கார், எனக்கு ஃபிலிம் ஃபேர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குற அன்றைக்கி ரஹ்மான் சார் தான் கொடுத்தார். அவர் சொன்னார், இது வாணியம்மாவுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல, எனக்கு ஒரு 13 வயசு இருக்கச்சு, நாங்கள் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேண்டு ஆரம்பித்தோம், அதுக்கு அந்த முதல் நிகழ்ச்சிக்கு யாரை வழக்கேற்றி கூப்பிடலான்னு சொல்கிற வழக்கேற்றுறதுக்கு நான் யோசிச்சுட்ருக்கச்சு, வாணியம்மா தான் வந்து வழக்கேற்றி எங்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வச்சாங்க. மறக்கவே முடியாது. அவங்க குரலை நான் வந்து உபயோகப்படுத்திக்கிற அளவு நான் பண்ணலை, அந்த வருத்தம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வெரி நைஸ் பர்சன், கண்டிப்பாக கொஞ்சம் கூட ஒரு கர்வம் இல்லாத மனுஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ. வாவ், தி கிரேட் எம்எஸ்வி சார். நான் வந்து ஒரு மிகவும் மிகவும் மதிக்கும் பூஜிக்கும் இசையமைப்பாளர். என்ன ஹெட்டு ஃபுட் சரஸ்வதி தேவியோட ஒரு கட்டாட்சம் இருக்கிறவர்னு சொல்லலாம். அப்படி ஒரு மாமேதை. அவர் வந்து போடாத டியூனே இல்லை. அவர் எனக்கு மிக கஷ்டமான பாட்டெல்லாம் கொடுத்துருக்கார். முக்கியமாக ஒரு நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். பத்தினி பெண்ற ஒரு படத்தில் நான் பாடல் பாடினேன். அந்த பாட்டு வந்து ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே நான் கேட்குறதுக்கு என்ஜினியர் ரூமுக்கு வந்தேன். அப்போ வணிம்மா இங்கே வாங்கன்னு சொன்னார். சரி, நம்ம ஏதோ சரியாக பாடல போல இருக்கு, இன்னொரு டேக் கேட்குறார் போல இருக்குன்னு பயந்துட்டே போனேன். என்ன சார் இன்னொரு டேக் வேணுமா, சரியாக பாடல்? இல்லை இல்லை இல்லை, இங்கே வாங்க அப்படின்னார். என்ன சார் விஷயம் அப்படின்னா, நான் வந்து 15 நாள் மண்டையை குடஞ்சிண்டு கஷ்டப்பட்டு போட்ட டியூனை நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற மாதிரி பாடிட்டு போயிட்டீங்களே, அதுதான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேதைக்கிட்டே நான் அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்டு வருது, நான் ரொம்ப பெரிய பாராட்டாக நினைக்கிறேன். அதே மாதிரி தான் கேவிஎம் சாரும் சொல்லியிருக்கார் ஒரு பெரிய பத்திரிகை இன்டர்வியூவில். வாணியை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களுக்கு கம்போசிங்கில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்காது, என்ன போட்டு கொடுத்தாலும் பாடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3வது நேஷனல் அவார்டு ஸ்வாதி கிரணம் நான் வாங்கினதுக்கு அந்த அன்னத்தி நீயர அந்த பாடல் ரொம்ப கஷ்டமான பாடல். அமிர்த வர்ஷனியில் என்று 3 முறை தேசிய விருதும் ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கு அடிப்படையாக வச்சு எடுத்த படங்களில் கிடச்சது அது இன்னொரு ஒரு ஒற்றுமை, அது ஒரு பாக்கியம். முதல் படம் அபூர்வ ராகங்கள், 2வது சங்கராபரணம், 3வது ஸ்வாதி கிரணம். மறக்க முடியாத திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி விஸ்வநாத் சார் இயக்கினது ஸ்வாதி கிரணமும் சங்கராபரணம். நைஸ் நைஸ் மெமரிஸ் மேம், நீங்க பேச பேச கேட்டுட்டே இருக்கலாம் போல தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர் உங்களுக்காக, எஸ் எங்களுடைய எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கள். அவரோட நிறைய நான் டூயட்ஸ் பாடியிருக்கேன், ஏராளமாக தமிழ் கன்னடத்தில். ஒரு காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு நானும் பாலு சாரும் சண்டே சண்டே காலையில் 5:50 ஃப்ளைட்டில் பெங்களூர் போய் ஹோல் டே கன்னட படங்களில் பாடிட்டு நைட்டு 9:50 ஃப்ளைட்டில் திரும்பி வருவோம். அப்படி ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணிடுவோம், அது ஃபீல்டில் எல்லாருக்குமே தெரியும், நேரம் வீணாகாது. ஏகப்பட்ட கன்னட பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பழகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையானவர். அவரும் அப்படி தான், கர்வமே கிடையாது. என்ன அக்கான்னு தான் கூப்பிடுவார், ரொம்ப மரியாதை. சங்கராபரணம் ரெக்கார்டிங் டைமில் கூட அவர் லேட்டாக வருவார். அப்போ வந்தால் எங்கே இன்னும் சங்கர சாஸ்திரி வரலையான்னு நான் ஜோக் பண்ணுவேன், இதோ வந்துட்டே இருக்கேன் அக்கான்னு சொல்லிட்டு நுழைவார் ரெக்கார்டிங் ரூமில். ரொம்ப சில அவருக்கு நான் ரொம்ப பங்க்சுவல்னு தெரியும், அதனால் லேட்டாக வர்றதா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவார், அக்கா நான் 1/2 hour லேட்டாக வருவேன், நீங்களும் அந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு, சீக்கிரமே வந்து எனக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு. நைஸ் நைஸ் மெமரிஸ் அண்ட் மேம், ரெக்கார்டிங் பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. அப்போ உள்ள ரெக்கார்டிங்க்கும் இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிடுச்சு, இப்போ உள்ள ரெக்கார்டிங்கும் இருக்க வித்தியாசம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து ட்ராக் சிஸ்டம்லாம் வரல, நாங்கள் பாடுற காலகட்டத்தில் ட்ராக் சிஸ்டம் கிடையாது, எல்லாம் ஆர்கெஸ்ட்ராவோட இசை கலைஞர்களோடு சேர்ந்து தான் பாடணும். அதில் யாராவது ஒரு 100 பேர் வாசிக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் தப்பு போட்டால் கூட திருப்பி ஃபுல் சாங் டேக் எடுக்கணும். சில சமயம் ஒரு பாடலுக்கு 5 சரணம் கூட இருக்கும்,
அந்த ஃபுல் சாங்கை நாங்கள் திரும்பி ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பாடணும், யார் தப்பு போட்டாலும் அது அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து பஞ்சிங் இட்ஸ் ஸோ ஈஸி, ஒரு ஒரு லைனாக பாடிட்டு போகிறாங்க, ஒரு சரணம் கூட சேர்ந்த மாதிரி பாடுறதில்ல, ஒரு ஒரு ஏன் ஒரு எழுத்தை கூட இப்போ பஞ்ச் பண்ணுற அளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ அந்த விதத்தில் சௌகரியமாக இருக்குது. பட் சேர்ந்து பாடி அந்த லிரிக்ஸை ஃபீல் பண்ணி நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணி பாடச்சே கிடைக்கிற சுகம், இப்போது நம்ம தனியாக போய் பாடிட்டு வரோம், மேல் வாய்ஸ் தனியாக வந்து அவங்க பாடிட்டு வராங்க, அப்போது வந்து அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக மேம், அதான் உங்களுடைய பாடல்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் மனசில் நிற்குது அப்படின்னு சொல்லலாம். நைஸ் மேம், நிறைய ஃபோட்டோஸ் பார்த்து உங்களுடைய மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் மேம், நிறைய சிங்கர்ஸ், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் பற்றியும் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போது இந்த ஜென்ரேஷனில் உங்களுடைய ஒரு ஃபேவரட் சிங்கர், இவங்களுடைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நல்லா சொன்ன நம்ம யார் ஸ்ருதியோட அழகாக பாடுறாங்களோ, பாடல்களை சரியாக உச்சரித்து பாடுறாங்களோ, அவங்க எல்லாருமே என்னோடய ஃபேவரட் சிங்கர்ஸ் தான். அதனால் கேட்டுட்டு வரேன். நிறைய பேர் ரொம்ப திறமைசாலிகள், அபாரமாக பாடுறாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர் மேம், மேடமுடைய பதில் வந்து பொதுவாக இருக்குது. அண்ட் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு என்ன ஹாபிஸ் அப்படின்னு கேட்டால் வாணி ஜெயராம் மேமுடைய பாடல் கேட்குறது தான் எங்களுக்கு ஹாபிஸ் சொல்லுவாங்க. வாணி ஜெயராம் மேமுடைய ஹாபிஸ் என்னென்று நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம், சொல்லுங்கள் உங்களுடைய ஹாபிஸ் என்ன? ஹாபீஸா? ஆமாம், எனக்கு நேரம் கிடைக்கிற போது நிறைய டிராயிங் போடுவேன், பாடல்கள் எழுதுவேன், நானே எழுதி கம்போஸ் பண்ணுவேன், கவிதைகள் எழுதுவேன். இது இது வந்து பென்சில் ஸ்கெட்ச், இது மதுபனி சரஸ்வதி, இது ஒரு பெங்காலி ஆர்டிஸ்ட் பண்ணது, ஜாமினி அவரோட இது பார்த்து பண்ணேன். இது கலர் பென்சில் ஸ்கெட்ச். இது இது வந்து நம்ம பிரசிடெண்டாக இருந்தவர் ஜாக்கிர் ஹுசேன் சார் அண்ட் சரஸ் ராதாகிருஷ்ணன். அதாவது பார்த்துட்டு இருக்க நேர்கள் எல்லாருக்குமே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன், இது வந்து பிரிண்டடோ இல்லை ஃபோட்டோஸோ கிடையாது, நம்ம வாணி ஜெயராம் மேம் வந்து அவங்க கையாலே வரைஞ்சது. மேம், இப்படி ஒரு அபாரமான டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல, அதுக்கு எங்களுடைய தனிப்பட்ட பாராட்டு. அதே மாதிரி கவிதைகள் எழுதுவேன். இது வந்து இந்த கவிதை தொகுப்பு வந்து மலேசியாவில் பப்ளிஷ் பண்ணாங்க, அவங்க ரிலீஸ் பண்ணாங்க இந்த புக்கு. இதில் ஒரு தூக்கம் ஒன்றேன்ற கவிதை ஒன்று படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக. அன்றாட அலுவலில் கால்கள் இரண்டும் மன்றாடி களைத்து போய் இரவு எப்பொழுது வரும், இமைகள் எப்பொழுது மூடும் என இன்பமான தூக்கத்தை எதிர்நோக்குவது இத்தரணியில் உள்ளோர் அனைவரும் செய்வது. நோக்கத்தில் வேண்டுமானால் வேறுபாடுண்டு, தூக்கத்தில் ஏது இங்கு வேறுபாடு? பரந்த வானத்தையே கூரையாக்கி பட்டுப்பூச்சியென மின்னும் தாரகைகளை எண்ணி கட்டுப்பாடு ஏதுமின்றி கட்டில் கூட இல்லாமல் இச்சை போல் தூங்கும் பிச்சைக்காரனின் தூக்கமும் ஒன்றே. பட்டு மெத்தை விரித்து பால் பழம் அருந்தி தான் போட்ட வட்டத்தின் விதிகளை மதித்து கட்டுக்கோப்பான வாழ்க்கை நடத்தும் பட்டத்தரசன் தூக்கமும் ஒன்றே. ஆண்டியின் தூக்கமும் ஒன்றே, அரசனின் தூக்கமும் ஒன்றே. இமைகள் மூடி அவ்வின்ப உலகில் சஞ்சரிக்கும் போது இம்மையில் வறுமையை காண்பவன் அரசனாகிறான், பொய் பொய்மையில் திரியும் பணக்காரன் பரதேசியாகிறான். அக்கன உலக வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்து நினைவுகளின் ஊடே நிஜத்தை சந்தித்தால் அடடா நான் வேறு அவன் வேறு என மீண்டும் உண்மை நிலைக்கு வரும் பரிதாபம் மீளா துயலுக்கு துயிலுக்கு பிறகே முடியும். சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் ரொம்ப ஆக்டிவ், ஒரு 22 ஆக்டிவிட்டீஸில் இருந்தேன், கார்டனிங், இது அப்புறம் கையெழுத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸு, ஹிந்தி எலக்யூஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ், ட்ராயிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ், மியூசிக்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ், குக்கிங்கில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் நடிப்பில் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸ்கூலில் நல்ல நிறைய ட்ராமாவில் நடிச்சிருக்கேன் நான். மேம், உங்களுடைய குரல் அருமை, கடல் அளவு உங்கள் திறமை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இனிமேல் நீங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் எந்த விஷயத்தில் அவார்டு வாங்கலை அப்படின்னு தான் கேட்கணும் போல, அந்த அளவுக்கு நிறைய திறமைகள் வச்சுருக்கீங்க. குறிப்பாக ஒரு பெண் பிகாசோன்டே சொல்லலாம், அந்தளவுக்கு உங்களுடைய புகைப்படங்கள் அந்த வரைபடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது மேம்.
எஸ் மேம். அண்ட் ஒரு மினி ஆர்ட் கேலரிக்குள்ளே போயிட்டு வந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு எங்களுக்கு. அதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மேம். தேங்க்யூம்மா என்னை வந்து இந்த சந்தர்ப்பம் கொடுத்து என்னோட ஹாபிஸ் பற்றிலாம் பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். மேம், உங்களோட இசை பயணத்தில் உங்களோட கணவரோட பங்களிப்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அவரோட பங்கு மிகப்பெரிய பங்குமா, ஏன்னா அவரோட ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஊக்கமும் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு இசைத்துறையில் பயணமே செஞ்சிருக்க முடியாது. திருமணத்தை தொடங்கி என்னை ஹிந்துஸ்தானி கற்றுக்க வச்சு பாட வச்சு ஒரு தடங்கள் கூட இல்லாமல் அவர் வந்து நீ போய் பாடிட்டு வா, பாக்கி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நல்ல வேலையில் இருந்தார். அவர் WMA பண்ணிவிட்டு பிரிட்டிஷில் லண்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அதையும் படித்தார். பெல்கு இண்டியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக பாம்பேயில் வேலை பண்ணார். அப்புறம் நான் இந்த லைனில் பிஸி ஆன உடனே எனக்காக வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் சொன்னேன், ஐ நீட் யுவர் சப்போர்ட், ஃபுல் டைம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்காக அவரோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்னை பார்த்துட்டார். அவரோட ஒரு உறுதுணை இல்லைன்னா நான் இன்றைக்கி வாணி ஜெயராம் இல்லை. ஓகே, சூப்பர், நைஸ். அண்ட் மேம், இப்போ கூட காரில் போயிட்டு இருக்கும்போது ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் கேட்கறக்கும் பாடல் குரல் வாணி ஜெயராம் அப்படின்னு அது வரும்போது எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் அந்த ரேடியோக்கும் உண்டான அந்த பந்தம் பற்றி சொல்லுங்கள் மேம். ரேடியோ வந்து என்னால் ரேடியோ இல்லாமல் இருக்கவே முடியாது. காலையில் 6 மணி நியூஸ் கேட்கறதுலேருந்து 12 மணி நியூஸ் கேட்குது. குறிப்பாக இப்போல்லாம் வந்து லேட் ஆகிடுத்தனா தூங்கச்சே கூட அந்த சூரியன் எஃப்எம்ல வந்து கிரிக்கெட் மேட்ச் சம்மரி வரும், அதுக்காக முடிச்சுட்டு ஃபுல்லா ஃபைனலா யார் தோக்குறா யார் ஜெயிக்கிறான்னு கேட்டுட்டு இருப்பேன் ரொம்ப. அப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்து ரேடியோ சிலோன்ல வந்து பினாகா கீத் மாலான்னு வரும், ஒவ்வொரு புதன்கிழமையும் 8:00 to 9:00 வரைக்கும் டாப் 16 ஹிந்தி சாங்ஸ் போட்டு பிளே பண்ணுவாங்க. அப்போ நான் சின்ன வயசுல கேட்டு நினச்சிப்பேன், நான் பெரியவளாயிட்டு ஹிந்தி படத்துல பாடி என் பாட்டும் இந்த பினாகா கீத் மாலாவில் வரணும் அப்படின்னு. எங்கள் அம்மா கூட சிரிப்பாங்க, எங்கே நீ இங்கே மெட்ராஸில் இருக்க, பாம்பேயில் நீ பாடி பினாகா கீத் மாலாவில் உன் பாட்டு. ஆனால் வந்து கடவுளோட ஒரு என்ன வரம் வந்து வசந்த் தேசாய்ஜி அவர்கள் கொடுத்த அந்த பாட்டு போலிரே பப்பியரா பினாகா கீத் கீத் மாலாவில் வந்து 16 வாரங்கள் முதலிடத்தை பெற்றிருந்தது, அது மறக்கவே முடியாது. ஸோ அன்றைக்கி முதல் தடவை பினாகா கீத் மாலாவில் அந்த பாட்டு வந்த அன்னைக்கு நான் அப்படியே அழுதுட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு. ஓகே, சூப்பர் மேம். நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் என் காதில் ரொம்ப அழுத்தமாக விழுந்தது, கிரிக்கெட் மேலேயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா மேம்? ரொம்ப எனக்கு டென்னிஸ் பார்க்க பிடிக்கும், டென்னிஸ் மேட்சும் கிரிக்கெட் மேட்சும் நான் ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்பேன். நீங்கள் கூட உங்க அணிக்கு கேப்டனா இருந்திருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா மேம், எங்களுடைய சன் அணியோட கேப்டனா தான். உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர் யாரு? சச்சின் டெண்டுல்கர். ஓ, அண்ட் மேம், கசல் இசை ரொம்பவே அற்புதமானது, இது எல்லாராலையுமே பாட முடியாது, பட் ஆனா நீங்க அதுல வந்து பெரிய எக்ஸ்பர்ட். ஸோ இதை எப்படி மேம் நீங்க கத்துக்கிட்டீங்க? அது வந்து கசல்ன்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு மியூசிக் ஃபார்ம். அது நான் உஸ்தாத் கிட்ட கத்துட்டேன். அப்போவே 1969 பாம்பேயில் நடக்கும் கசல் சம்மேளன், பஜன் சம்மேளன் நடக்கும், ரெண்டுத்துலேயும் நான் பங்கெடுத்து பஜன்ஸும் பாடியிருக்கேன், கசலும் பாட்டிருக்கேன். கசல் வந்து அந்த உச்சாரன் அந்த உச்சரிப்பு வந்து உருது ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சுண்டு பாடணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அண்ட் அதே மாதிரி பக்தி பாடல்கள் பாடுறதுல நீங்கள் தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மதபேதம் இல்லாத நீங்கள் பாடுற பக்தி பாடலை கேட்கும்போது எங்களுக்கு தனி சக்தி வரும்னு சொல்லலாம். பக்தி பாடல்கள் பற்றி சொல்லுங்கள் மேம். நிறைய 1000 பக்தி பாடல்கள் பாடியிருக்கேன், எல்லாம் தமிழ் ஹிந்தி. பஜன்ஸ் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா மீரா பஜன்ஸ்லாம் வந்து சித்தோட்கட்டில் மீராபாய் ஊரில் நிகழ்ச்சி வைக்கச்சு நான் அழித்த பஜன் நிகழ்ச்சிக்கு வந்து ஸ்டேடியமில் 20,000 வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மீராபாயே உட்காந்து பாடின அந்த கிருஷ்ணர் கோவிலில் வந்து கலெக்டர் காலையில் வந்து என்னோட நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார், அங்கே வந்து நான் பாடினேன்.
யா மேம், குறிப்பாக இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும், எனக்கு பஜன் பாடல்கள்னால் ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில். ஸோ எங்களுக்காக ஒரு பஜன் பாடல் மேம். முருகன் பாடல்கள்னு சொல்லிட்டு ஒரு 8 பாட்டு நான் எழுதி பாடியிருக்கேன். அதில் ஒரு பாட்டு வந்து, ஷண்முகா எந்த முன்னில் வா, இந்த மண்ணில் நான் வந்த காரணமே, கொஞ்சம் தமிழில் உன்னை பாடி நெஞ்சம் குளிர்ந்து ஆடிடவே. ஷண்முகா எந்த முன்னில் வா, இந்த மண்ணில் நான் வந்த காரணமே, கொஞ்சம் தமிழில் உன்னை பாடி நெஞ்சம் குளிர்ந்து ஆடிடவே. ஷண்முகா ஐ திங்க் வி ஆர் சோ லக்கி அண்ட் சோ பிளஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கேட்க கேட்க எங்கள் கண்ணு முன்னாடி வந்து வாணி மேம் எங்களுக்காக பாடிட்டே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நைஸ். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருதுகள், நீங்கள் வாங்காத விருதுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிறைய கௌரவமான சிறப்பான விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க. முக்கியமாக நீங்கள் விருது வாங்கிய அந்த தருணம் பற்றி சொல்லுங்கள் மேம். முதல் தேசிய விருது எனக்கு வந்து அபூர்வ ராகங்களுக்காக கிடைச்சது 1976. அப்புறம் இரண்டாவது தடவையாக ஜனாதிபதி விருது வந்து 1980 சங்கராபரணம்காக கிடைத்தது. மூன்றாவது விருது, தேசிய விருது வந்து 1992 சுவாதி கிரணம்க்கு கிடைச்சிது. அதில் April 1980 எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மாதம். எப்படின்னா, அந்த ஏப்ரல் மாதம் 1980 April 13 வந்து சென்னையில் சிறந்த பின்னணி பாடகைக்கான தமிழக அரசு விருது வாங்கினேன். அழகே உன்னை ஆராதிக்கிறான் படத்துக்கு, ஆராதிக்கிறேன் படத்துக்காக இளையராஜா சார் மியூசிக்கில் தமிழ்நாட்டு விருது கிடச்சிது. 19 பாம்பே போய் மீரா படத்தில் ஹிந்தியில் பாடினத்துக்காக சிறந்த ஹிந்தி பின்னணி பாடகி அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் விருது வாங்கினேன், ஃபிலிம் ஃபேர் விருது. அப்புறம் 24 டெல்லிக்கு போயிட்டு சிறந்த பின்னணி பாடகிக்கான ஜனாதிபதி விருது வந்து சங்கராபரணத்துக்காக வாங்கினேன். ஒரே மாதத்தில் அந்த 3 இம்பார்ட்டண்ட் அவார்ட்ஸ் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது குஜராத் மாநிலத்திலேருந்து, ஆந்திர மாநிலம், ஒடிஷா மாநிலம், தமிழ்நாடு அரசாங்கம், இதெல்லாம் 4 மாநில விருதுகளும் கிடச்சிருக்கு. ஒடியாவில் நான் ஏகப்பட்ட பாட்டு பாடியிருக்கேன். ஒடியா உச்சரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நிறைய பாடல்கள் வந்து ஸோ பெஸ்ட்டு ஒடியா சிங்கராக வந்து 1984 தேப் ஜானிங்கிற படத்துக்காக பிரஃபுல்ல கர்னு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், அவர் இசையில் நிறைய ஒடியா பாடல்கள் பாடியிருக்கேன். கண்டிப்பாக மேம். அதாவது நல்லதை மட்டுமே கருது தானாக வரும் விருது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சிந்தனை. ஸோ அந்த வகையில் உங்கள் டேலண்ட்டையும் தாண்டி உங்களுடைய குட் சோலுக்கு தான் இவ்வளோ விருதுகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய சார்பாக அதுக்கு ஒரு தனி பாராட்டுகள் மேம். அண்ட் மேம், 19 மொழிகள் நீங்கள் வாங்காத விருதுகளே கிடையாது. நான் சொன்ன மாதிரி மயிலாப்பூர்லேருந்து மலேசியா வரைக்கும் எல்லா இடத்துலையும் உங்களுடைய புகழ் பரவி இருக்குது. உங்களுடைய ஜேர்னியை நினச்சி பார்க்கும்போது இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஜேர்னியை நினச்சா ஒரு மலைப்பாக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ 1900 பாடல் பதிவுன்னு கணக்கு பண்ணால் 2020 50 வருஷங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த படம் ரிலீஸ் ஆனது 71 கணக்கு பண்ணால் போன வருஷம் 2021 50 வருஷம் நான் முடிச்சிருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இவ்வளோ வருஷம் வந்து எனக்கு பாட்டு கொடுத்த ஒரு என்னை ஆதரித்த ரசிகர்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். ரசிகர்களுக்காக இதை எப்பவுமே நான் கடைசியில் பாடுவேன். 1000 1000 பிறவிகள் பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன், அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவும், அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவும் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன். நான் உங்கள் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன்.
அந்த மாதிரி ரசிகர்களோட ஆதரவு வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கொடுத்துட்டு வர மாதிரியே என்னைக்கும் அவங்க வந்து எனக்கு அந்த ஆதரவு கொடுக்கணும். 50 ஆண்டுகள் மட்டும் இல்லை, இன்னும் பல நூற்றாண்டுகள் எங்களை வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்டு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்காக மிக்க நன்றி மேம். நிறைய பேசியிருக்கேன் இன்றைக்கி உங்களோட. ஸோ உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு திருப்தியாக பிடிச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரசிகர்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். கண்டிப்பாக மேம். இந்த நேரத்தில் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு உங்களுக்காக. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது ஸ்வேதா அண்ட் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.